இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் ரயில் பயணங்களையே அதிகம் விரும்புகின்றனர். காரணம், ரயில்களில் கழிவறை வசதி இருக்கிறது. உணவு, டீ, காஃபி போன்றவற்றை குடும்பத்தினருடன் பகிர்ந்து சாப்பிட்டுக் கொள்ளலாம். தொலைதூரம் செல்லும் போது தூங்கிக் கொண்டே கூட செல்ல முடியும். இப்படி பல வசதிகளை ரயில் பயணங்களில் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் பஸ்ஸில் இவ்வாறான வசதிகள் இருப்பதில்லை. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட ரயிலில் பயணம் செய்ய முன்பதிவு செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அவர் பயணம் செய்யும் ரயில் ஏதோ ஒரு காரணத்துக்காக 3 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக வருகிறது என்றால், அவர் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்ய விரும்பினால் அவர் செலுத்திய பயண கட்டணத்தை திரும்ப பெறலாம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். டிக்கெட்டின் முழு தொகையையும் பெற அதற்கான டிக்கெட் டெபாசிட் ரசீது அல்லது TTR தாக்கல் செய்யப்பட வேண்டும். IRCTCயின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது டிக்கெட் கவுண்டரில் பயணிகள் DTRஐ பதிவு செய்ய வேண்டும். முதலில் IRCTC இணையதளத்திற்கு சென்று உள் நுழைய வேண்டும். சேவைகள் தகவலில் கோப்பு டிக்கெட் டெபாசிட் ரசீது என்பதை தேர்ந்தெடுக்கவும். அதன் பிறகு பரிவர்த்தனைக்கு சென்று DTR கோப்பு என்பதை கிளிக் செய்து தொடரவும். உங்கள் கோரிக்கை ரயில்வேக்கு அனுப்பப்படும். அங்கு விசாரணைக்கு பிறகு டிக்கெட் முன்பதிவு செய்த தொகை உங்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இதற்கு குறைந்தது 3 மாதங்கள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட தட்கல் டிக்கெட்டை ரத்து செய்தால் பணம் திரும்ப வழங்கப்பட மாட்டாது என்பது குறிப்பிடத்தக்கது.